தேர்தல் ஆணையத்திடம் இன்று எங்கள் அணி சார்பில் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னும் லட்சக்கணக்கில் பிரமாண பத்திரங்கள் என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றன. அவை தாக்கல் செய்வதற்காக போதிய கால அவகாசம் கேட்டிருக்கிறோம். வரும் திங்கட்கிழமை அதற்கான முடிவை தேர்தல் ஆணையம் தெரிவிப்பதாக பதில் அளித்துள்ளார். தனியாக நான் ஒரு கட்சியை நடத்தவில்லை. எம்ஜிஆர் அம்மா தீபா என்ற ஒரு பேரவையை தான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை இந்த அமைப்புடன், அதாவது அனைத்திந்திய அண்ணா திமுக ஜே தீபா அணி என்று மாற்றி அமைக்க வேண்டும் என்று தொண்டர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை அணியாக மாற்றி அமைத்திருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திமுக ஜே தீபா அணி என்பது தான் என்னுடைய அரசியல் சார்ந்த ஒரு அணியாக இருக்கும். லேட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதே நாளில் அதே நேரத்தில் அதே கொடுத்த டைமில் நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம் இல்லையா. லேட் எதுவுமே இல்லையே. இடையில் ஏற்பட்ட இடையூறுகள், அதாவது போக்குவரத்து, இது டிரான்ஸ்போர்ட், அதை கொண்டு போகக்கூடிய செல்லக்கூடிய சிறிய ஒரு பிரச்சனை தான், வேறு எதுவும் இல்லை. ரெண்டு தரப்புலையும் ஒரு 5 லட்சம் 7 லட்சம் வரைக்குமான பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யணும். நீங்கள் வந்து இப்போ 52,000 வரைக்கும் தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ திங்கட்கிழமைக்குள்ளாக அதிகபட்சமாக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? அதிகபட்சமாக இன்னும் வந்து கொண்டிருக்க மாவனங்களை வைத்து பார்க்கும்போது ஒரு 2 லட்சம் வரைக்கும் சமர்ப்பிக்கணும். அதிகபட்சமாக திங்கட்கிழமை என்பது உங்களிடம் பேச, இது குறித்து பேசுவதற்கான நேரம் தானா இல்லை ஒட்டுமொத்தமாக ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு அவங்க? இல்லை, எவ்வளவு கால அவகாசம் எங்களுக்கு அளிக்கப்படும் அது அதனுடைய முடிவு வந்து திங்கட்கிழமை சொல்றதா சொல்லியிருக்காங்க. நேரம் கூடுதலாக அவர்கள் வழங்கினால் இன்னும் கூடுதலாகவே இன்னும் எவ்வளவு தொண்டர்களுடைய கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்க தயாராக இருக்கோம். அதற்கான நேரம் முறையாக ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நாங்கள் முறையாக இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சு. விரைவில் பதில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்ற நம்பிக்கையும் இருக்கும். நிச்சயமாக அவர் சந்திக்கிறதா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாசிட்டிவ் வேல தான் அது போயிட்டுருக்கு. முதலில் நீங்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஜெயலலிதா சமாதி இருவரும் ஒன்றாக சந்தித்தீர்கள். அதற்கு அவருடைய இல்லத்துக்கு சென்றீங்க. அங்கே வந்து இருவரும் அதிமுகவின் இரு தரங்களாக செயல்படுவோம்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் உங்களுக்கு தான் அப்படி ஒரு சூழ்நிலை அப்போ அவர் தான் ஏற்படுத்தினார். அதாவது என்ன சந்திக்கணும், இங்கே வந்து தொண்டர்களையெல்லாம் இங்கே வந்து வந்த ஆரவாரத்தோடு வந்த தொண்டர்களையெல்லாம் பார்த்து விட்டு அவருக்கு அந்த நேரத்தில் ஒருவேளை தீபா இவங்க நம்மளோட இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அது போல் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு நாங்கள் ஒரு 2 முறை சந்தித்தது, அவ்வளவு தான். அதுக்கு மேல் அந்த பேச்சுவார்த்தைகளே தொடரலை, நீடிக்கலை. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா அவர் தனியாகவும் நான் தனியாகவும் செயல்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ அந்த கட்சியையும் 2,5,000,000 மீட்டு அதற்கு தலைமை ஏற்று நீங்கள் வழிநடத்துவதுதான் உங்களுடைய நோக்கமாக? அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். இது என்னுடைய நோக்கம்னு சொல்கிறத விட என்னிடம் தொடக்கத்திலிருந்து அம்மா அவர்கள் இறந்த மறுநாள் ஒரு 2-3 நாட்கள் அதில் அந்த காலகட்டத்திலேருந்து இங்கே வந்தது எல்லாமே அனைத்திந்திய அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் மட்டும்தான். அவர்கள் விருப்பத்தின் பேரில் தான் நான் அரசியலுக்குள்ளேயே என்னை ஈடுபடுத்திட்டுருக்கேன். அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் நான் அரசியல்லையே என்னுடைய அரசியல் பயணத்தையே நான் தொடங்கியிருக்கேன். தொண்டர்களோட விருப்பம் இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் இந்த மெரினாவில் போய் ஓபிஎஸ் பண்ண தியானத்துக்கு அப்புறம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக போனாங்க. அதுக்கடுத்து மீதி இருக்கிற எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இதுவரைக்கும் உங்கள் பக்கம் வராதுக்கு என்ன காரணம்? சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்து கொண்டு இவர்களால் கட்சியை வழி நடத்தவோ இல்லை செயல்படுத்தவோ முடியாது. ஏன்னா தொண்டர்கள் இல்லைன்னா கட்சியே கிடையாது. அவர்களுடைய பலம்தான் இந்த கட்சி, அவர்களுடைய பலம் அந்த ஃபவுண்டேஷன் தான் ஏடிஎம்கே என்ற பார்ட்டி. அகில இந்திய அண்ணா திமுக வந்து அந்த தொண்டர்கள் இல்லாமல் அதை நடத்த முடியாது. அந்த தொண்டர்களுடைய பலம் நிச்சயமாக என்னிடம் உள்ளது. அவர்களுடைய விருப்பம் இன்னமும் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறது.
உங்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களை விட அவருக்கு பெரும்பான்மையான தொண்டர்களும் அதே போல மக்கள் மத்தியிலும் அவருக்கு ஆதரவு இருக்கிறது. அதே போல கட்சி அமைப்பு ரீதியாகவும் அவருக்கு உங்களை காட்டிலும் அமைப்பு ரீதியாக அதுதான் சரி, அமைப்பு ரீதியாக அதாவது நிர்வாகிகள் அண்ட் மிடில் லெவலில் இருக்கக்கூடிய கேடர் நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாமல் பதவியை வகிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் இவர்களுடைய ஆதரவு மட்டுமே தான். ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் அந்த தலைவர்கள் கிட்டே இருக்கிற ஆதரவாளர்கள் இவர்கள் மட்டுமே தான். தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பது தான் இதில் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. நிச்சயமாக 1.5 கோடி தொண்டர்களில் யார் வேணுமானாலும் நீங்கள் ஒரு ரேண்டமாக சர்வே எடுத்தால் கூட இன்னமும் அவங்க மாறாமல் தீபா அவர்கள் அம்மாவுடைய இடத்திற்கு வர வேண்டும், இந்த கட்சியை வழி நடத்த வேண்டும், அந்த தலைமையை ஏற்க வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றனர். இன்னும் இருக்கிறது, அது இல்லாதது போல் ஒரு தோற்றத்தையும் குழப்பங்களையும் வெளியிருந்து வேண்டாதவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கருத்து உண்மை, அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் இங்கே வருகின்ற தொண்டர்களும் பல்வேறு முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து உங்களை பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து முற்றிலும் அதுக்கு நேர் எதிரான ஒரு தோற்றம் உருவாயிருக்குது, அதை ஒத்துக்கிறீங்களா? அப்படி எந்த தோற்றமுமே இல்லை, பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இடையில வந்து ஆர்கே நகர் தேர்தல் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இதுலேருந்து மாறி அமைந்ததுனால மட்டுமே அப்படி ஒரு தோற்றமெல்லாம் இப்போ ஏற்பட்டுருக்கு. ஆர்கே நகர் தேர்தலில் நான் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டியிட இருந்தேன், அதனால இந்த மாற்றங்கள் இப்படி ஒரு தோற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு. இது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு விஷமிகளை எல்லாம் அங்கங்கே வைத்து இந்த மாதிரி தீபானா அவங்க இப்படியே அவங்க எப்படின்னு என்னுடைய பேரு என்னுடைய இமேஜை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக சதிகள் எல்லாமும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே உண்மையே கிடையாது. இல்லை மேடம், நீங்கள் பேரவை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட தொண்டர்கள் வந்தாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பேரவை ஆரம்பித்த ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்கள் கணவர் புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சார், இதனால தொண்டர்கள் திசை மாறி போய். நிச்சயமாக இது ஒரு திசை திருப்பும் நோக்கத்தோட பலருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்குது, வெளியிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால தான் என்னுடைய கணவரும் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டன்றதை நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். இல்லை, அப்போ உங்களுடைய கணவருக்கே இந்த தீபா பேரவை மேலே பெருசாக நம்பிக்கை இல்லையா, உடன்பாடு இல்லையா? இது கணவர் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய தனிப்பட்ட விவகாரம் வந்து அரசியலோ இல்லை என்னுடைய அரசியல் பணியில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டதோ கிடையாது. எங்கள் ஃபேமிலி அஃபேர் வந்து எங்களோட ப்ரைவேட் அஃபேர், அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஆனால் அவரை வெளியிருந்து யாரோ இயக்குறாங்க, அதனால் இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஏற்பட்டு தனியாக ஒரு கட்சியை தொடங்கி இதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது, இது எல்லாமே உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் மறுக்கலை. இதனால் சில குழப்பங்கள், இதை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் இன்டென்ஷன், அவங்களுடைய நோக்கமே அதுதான். தொடக்கத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொண்டர்களின் சப்போர்ட் இருந்தது? நீங்கள் தொடக்கத்துலேன்னு ஏதோ 10 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் இல்லைங்க, இது ஜஸ்ட் ஒரு 3 மாதம் முன்னாடி நடந்தது தான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக அந்த தேர்தல் நடந்திருந்தா நிச்சயமாக பெரிய அளவில் நான் வெற்றி பெற வாய்ப்புகளும் நிறைய இருந்து அதோட பிரகாசமாக தான் வெற்றி வாய்ப்புகள் இருந்தது. அது நடந்திருந்தால் நிச்சயம் இந்த பலம் இந்த தொண்டர்கள் இவங்களுடைய சப்போர்ட் வந்து அப்படியே தான் இருந்துருக்கு. அதற்காக கூட அதை வந்து தடுத்ததுனால எலெக்ஷனே நடக்காததுனால சில சேஞ்சஸ் நிறையா இப்போ ஏற்பட்டுருக்கு. அதுக்குள்ளே அனைத்து இந்திய அதிமுகவில் இந்த அணிகள் இந்த ஸ்பிளிட் இந்த தலைவர்களுக்குள்ளே நடக்கிற இப்போ வந்து அவங்க பிரிந்து சிதறி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இது போல் குழப்பங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கு, இன்ஸ்டெபிலிட்டி. என்னுடைய வெற்றியை தடை செய்யணும், தீபாவை எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்தலை நிறுத்தலை. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த நபர் இவர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டார் என்பதற்காக மட்டுமே இந்த தேர்தலை நிறுத்திட்டாங்கன்னா கேண்டிடேட்டை மாற்றி அவருடைய கேண்டிடேட்டை ரத்து செய்திருக்கலாம், அப்படியும் செய்திருக்க முடியும். பன்னீர்செல்வம் அவர்கள் சேவிருந்தி கூட்டம்னு சொல்லி பல்வேறு மாவட்டங்கள் நடத்திட்டு வர்றாரு, அதுக்கு ஒரு பெருவாரியான கூட்டம் வருது, அதிமுக தொண்டர்களின் கூட்டம் வருது. அவருடைய அணியில் இருப்பவர் தானே இப்போ பணம் வாங்கினதா அவர் மேலே குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு இந்த அணியிலேருந்து அந்த அணிக்கும் அந்த அணியிலேருந்து இந்த அணிக்கும் மாறி மாறி இவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள்னு இப்போ குற்றச்சாட்டு பகிரங்கமாக வெளியே வந்திருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு விசாரணை கமிஷனை ஏற்படுத்தி அதுக்கான ப்ரோப் நடத்தும். அப்போனா இவங்க கிட்டே இருக்கிற யாரும் உண்மையாகவே இல்லை, எல்லாருமே பணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பதவிக்காகவோ தான் இருக்கிறாங்கன்றது வந்து உண்மை தானே.
இப்போ அதிமுகவிற்கு பன்னீர்செல்வம் தலைமை ஏற்பது சரியல்ல அப்படிங்கிறது அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ இந்த அணிகளெல்லாம் பிரிந்து சிதறி கிடப்பதை பார்க்கும்போது அதிமுகவின் ஒரு சரியான தலைமை அந்த இடம் வேக்கண்டா இருக்கு, அந்த வேக்கியம் இருக்குன்றது தான் இதோடைய எடுத்துக்காட்டு. ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அந்த கட்சிக்கு தேவைன்றதுக்கான இப்பவே அதுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே. அதை கட்டுக்கோப்பாக அம்மா அவர்கள் வழியிலேயே நடத்த வேண்டும் என்றால் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர வேண்டும். அதற்கு பொருத்தமானவர்கள் யார்? இதை தான் தொண்டர்கள் முடிவு செய்வார்கள். தொண்டர்கள் அதை என்னிடம் எதிர்பார்த்து தான் இங்கே பெரிய அளவில் வந்தார். இவர் இல்லை அவர் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிடுமே, அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ அவர் வந்து ஒரு இரண்டு முறை சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், அதனால அவருக்கு அனுபவ ரீதியாக இந்த கட்சியை நடத்தக்கூடிய தகுதிகள் எல்லாமே இருக்குன்றதை யாரும் மறுக்கலை. ஆனால் அவர் அப்படி நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கணும்னா அவர் இருக்கிறப்போ இந்த ஸ்பிளிட் ஏன் நடந்தது? அவர் அதை கட்டுக்கோப்பாக ஏன் நடத்தலை? ஏன் வெளியே வந்து ஒரு ஃபேக்ஷனாக அதை மாற்றினார்? இந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் இல்லையா? என் கட்சி உடையக்கூடாதுன்னு அவர் நினச்சிருந்தா அதை செய்திருக்கவே கூடாது, அதுவே துரோகம் தானே. நிச்சயமாக இருக்கு. அவங்க தான் இதில் வந்து ஆரம்பத்தில் என்னை இதில் நான் ஈடுபடுத்திக்கிறதுக்கான காரணமே அனைத்திந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலான அளவில் இங்கே வந்து என்னை நான் எப்படியாவது இதில் வரணும்னு என்னை வரவழைச்சதும் அவங்க தான். அப்படி அந்த காலகட்டத்துல அந்த மூன்று மாத காலத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்க வெளிப்படுத்து, இரண்டு பேரும் இணைந்து செயல்பட்டா நல்லா நடக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையே தொண்டர்களுடைய விருப்பம் தான். அது அது நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் கைவிட்டாரா இல்லையா, அவருக்கு பின்னால யார் அதுக்கான காரணங்கள், அவர் எதுக்காக என்ன சந்திக்கணும்னு அந்த சந்திப்பை ஏற்படுத்தினார், இதெல்லாம் நீங்க அவரை தான் கேட்கணும். நீங்க ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ராகுல் காந்தியை போயிட்டு காங்கிரஸ்ல உள்ள மற்ற தலைவர்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லையா, ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. நேரடியான வாரிசு அந்த குடும்பத்திலேருந்து வரும்போது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு சுப்ரீமோ அந்த பார்ட்டியை வழிநடத்துனவங்க அவங்க இல்லைன்ற போது இமீடியட்டாக அது ஈவன் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டாக இருந்தால் கூட அவங்களுடைய இமீடியட் ஃபேமிலி மெம்பர் தான் அந்த இடத்துக்கு வரணும். சட்ட ரீதியான கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அது, அதில் தவறு எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு ஒப்பிட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. வேணால் ஒரே ஒரு ஒப்பிடு தான் நீங்கள் செய்ய முடியும். அனுபவ ரீதியாக அவருக்கு அனுபவம் இருக்கிறதா, தீபாவுக்கு இருக்கிறதா, இவருக்கு இருக்கிறதா, அது வேணால் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷனலாக அது இருக்கே, அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க பதில்? வாரிசே இருக்கக்கூடாதுன்னு எந்த அரசியலுமே சொல்லலை, கான்ஸ்டிடியூஷனே சொல்லலை. இப்போ வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் எனி அதர் மினிஸ்டர், அந்த இடத்துக்கு இமீடியட் அவங்க ஃபேமிலி வரணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அனுபவம் இருக்கு, எனக்கு தான் கொடுக்கணும். இப்படியெல்லாம் நான் என்னுடைய நான் கிளைம் பண்ணவே இல்லையே. அதற்காக அவருடைய லெகசி, அதாவது அவருடைய வாரிசு, அவருடைய இடத்துக்கு நான் வர வேண்டும் என்ற மக்களுடைய விருப்பமும் தொண்டர்களோட விருப்பமும் தான் இதற்கு காரணம். நானா விரும்பி எனக்கு நீங்க இதை கொடுக்கணும், நான் இதுக்கு வரணும்னு நான் விரும்பி தேர்ந்தெடுத்ததுக்கு வரேன். ஒரு முடிவை எடுத்த பின்னால் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது என்னுடைய உறுதியாக அதில் முன்னாடி நோக்கி நம்ம செல்லும். இதில் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுல வந்து உங்கள் அத்தையோட வழியை நீங்க தினமா பின்பற்றுறீங்களா? நிச்சயமாக, நிச்சயமாக. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஏற்கனவே நான் எடுத்து ஆகிவிட்டது. அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இடையில் ஏற்பட்ட சம்பவம், இது தேவையற்ற, முற்றிலும் தேவையற்ற இந்த சம்பவம், இது ஒன்று நடந்து நிகழ்ந்து ஏறிவிட்டது. தீபக் வந்து என்னுடைய சகோதரர் தீபக் ஒரு திட்டமிட்ட சதியை சசிகலா அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை தேவையே இல்லாமல் அங்கள் வரவழைத்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தொடங்கியாச்சு. இதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. ஆமாம், வழக்கு தொடர வழக்கு தொடரவிருக்கிறேன். அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் எத்தனை, எவ்வளவு சதவீத சொத்துக்கள் உங்க பேர்ல இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க.
என்னுடைய பேரில் இருக்குன்னு நான் எதையுமே குறிப்பிடலை. உயில் படி வேதா இல்லத்தை பொறுத்த வரைக்கும், போயஸ் கார்டனுடைய அந்த இல்லத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பூர்வீக சொத்தில் அது சேரும். ஏன்னா என்னுடைய பாட்டி அவங்க வாங்கின இடம் அது, அவங்க உயில் படி இவங்களுக்கு அதை எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஆவணங்கள் தான் என்னிடம் இருப்பதாக நான் தெரிவிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் கிடையாது, உயிலே அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. என்னுடைய காலத்துக்கு பிறகு இது என் மகனுக்கும் இது என் மகளுக்கும் போய் சேரணும், அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்களுடைய என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் இந்த சொத்துக்களுக்கு வாரிசாக இருக்கணும்னு அவங்க உயிலேயே எழுதியிருக்காங்க. அந்த உயிலை ப்ரொவைட் பண்ணதும் அத்தை அவங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட காப்பி எங்களுக்கு. நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேதா எழுத்துக்குள்ள போயிருக்கீங்க, சில மணி நேரங்கள் அங்க இருந்தீங்க, அங்க எப்படி இருக்கு நிலைமை? அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? சட்டவிரோதமா யாராவது வச்சிருக்காங்களா? அங்க யார் இருந்தாலுமே, அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு அங்க யார் இருந்தாலுமே அது சட்டவிரோதம் தான். அவங்க வந்து அங்க இருக்கிறதுக்கான எந்தவித ஒரு ஆதாரமும் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல், எந்த அத்தாரிட்டியுமே இல்லாமல் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவே ட்ரெஸ் பாசிங் தான். ஏன்னா அவங்க இமீடியட்டாக அதை லீகல் ஹேர்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். அவங்க இறந்த பிறகு லீகல் ஹேர்ஸ் கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸை அவங்க ஒப்படைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அங்கே ஒரு சரியான ஒரு எதுவுமே சரியாக அங்கே இருக்கிறதா தெரியல, சந்தேகப்படுற போல ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. குறிப்பாக அங்கே நான் போகும்போது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி போலீஸ் எதுவுமே அங்கே இல்லை. வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப ஒரு கேப்பாரே இல்லாமல் யாருமே இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் முதலில் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் சைடில் ஒரு இடத்த எனக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது அங்கே பணியாளர்கள் ஒரு 4-5 பேர் பெண்கள் இருந்தாங்க. அதை தவிர வீட்டு உள்ளே, வீடு வந்து உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்கிறத நான் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. வீட்டை நான் திறக்க சொல்லி கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னாங்க. வீடு பூட்டியிருக்கு, வெளிலேருந்து சாவி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளேருந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ராஜம்மான்றக்கு அவங்க வெளியே வந்து பேசுவாங்க. அப்போ அதுவே பொய் தானே? அப்போ எதுக்காக அப்படி ஒரு பொய்யை சொல்லணும்? அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷம், ஒரு ஆவேசமா, ஒரு ஹிஸ்டரிக்கலா ரொம்ப கத்துனாங்க. ஏங்க வந்தீங்க, ஏங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும்தான் என்னால், அதுக்குள்ள அவங்க கேமரா பர்சனை அடிச்சு இதெல்லாம் அங்க இருந்த கார்டன்ல இருந்த பணியாளர் தான் அவரு. அவர் வந்து போலீஸ்னு சொல்லியிருக்காரு. அவர் போலீஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் வந்து அங்க இருந்த ஆட்கள், அடி ஆட்கள்லாம் உள்ளேருந்து சடனாக வந்தாங்க. முதல்ல நான் போகும்போது உள்ளே யாருமே இல்லை. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் உள்ள சைட்லேருந்து வெளியே வந்து அவரை இழுத்து அடித்தாங்க. எங்களையும் வெளியே தள்ளி அதோட லாக் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் அவங்க ஷூட் பண்ணாங்க, ஃபுட்டேஜ் அவங்கள்ட்ட இருந்திருக்கணும். நான் கேமராவை அவங்க டெஸ்ட்ராய் பண்ண தான் சொல்கிறாங்க. உள்ளேருந்து தான் அவங்க வெளியே வந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நான் சைடில் அந்த ஓப்பனாக இருக்கிற கிச்சன் ஏரியாவில் பார்க்குறேன், அங்கே அவங்க கிடையாது. அங்கேருந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழியும் கிடையாது. இந்த சைடு, இன்னொரு சைடில், அதர் சைடில் ரிசப்ஷன் ஆஃபீஸ் ஏரியா இருக்குது, அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கான வழி கிடையாது. அங்கேயும் யாருமே கிடையாது. அங்கே இருக்கிற பணிப்பெண்கள் விருப்பத்திற்கு பேர் தான் தங்கியிருக்காங்களா, அல்லது வலுக்கட்டாயமாக அடைச்சி வச்சிருக்காங்களா? வலுக்கட்டாயமாக அடைச்சி வைத்திருக்கார்களா என்றெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க வந்து அங்கே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்களோட நான் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா தீபக் வந்து அங்கே நான் உள்ளே நுழைஞ்சதுமே, நீ இங்கே உட்காரு, இங்கே தான் நீ உட்காரணும் அப்படின்னது, நான் அதெல்லாம் மறுத்தேன். இதெல்லாம் வந்து நான் தேவையே கிடையாது, ஏதோ பூஜை இருக்குன்னு சொல்லி என்னை வரவழைச்சிங்க, அதுக்காக நான் வந்து அந்த பூஜையை பண்ணி முடிங்க, நான் கிளம்புறேன் தான். அவங்க கட்டாயத்தின் பேரில் தங்கியிருக்காங்களா இல்லை இவங்க விரும்பி தங்கியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஒரு அதிர்ச்சி, திடீர்னு வெளியேருந்து நான் வந்ததுனாலயா என்னத்துல ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக்ட் எக்ஸ்பிரஷன் அவங்கள்ட்ட நான். எனக்கு தெரியல, அவங்க கத்துனது மட்டுமே தான் என்ன, இந்த 2 வார்த்தைகள் குறிப்பாக, அதாவது நீ ஏன் இங்கே வந்தீங்க, இங்கே ஏன் வந்தீங்கன்னு அவங்க கத்துனது மட்டும்தான் என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சது. அவங்க வீட்டு உள்ளேருந்து வந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா வீடு பூட்டியிருக்கு, சாவி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் வீட்டு உள்ளேருந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க நிச்சயமாக ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னுடைய கிராண்ட் மதர் அவங்க வந்து இவங்களுக்கு உயில் படி எழுதி வச்சது தான். அது எல்லாத்தையுமே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து நான் போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ வேதா இல்லாமல் தவிர ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம், அது தவிர சில இன்னும் அதர் ப்ராப்பர்ட்டிஸ்லாமும் இருக்குது, அங்கேயே கூட இருக்குது. நடவடிக்கைகளே இதுக்கு போதுமானது. இதெல்லாம் விசிட் பண்ணணும் இப்ப எதுவும் தேவையே கிடையாது.
ஓஎஸ் தோட்டத்தில் அன்னைக்கு நடந்த கலையபுரத்துக்கு அடுத்து தினகரன் தரப்புலையோ சசிகலா தரப்புலையோ யாரும் உங்ககிட்ட பேசினாங்களா? அது போன்றலாம் எதுவும் பேசல. ஆனால் அவங்க கிட்ட இந்த மறுப்பும் எதுவுமே வரலையே. அவங்க வந்து எதுவுமே முன்னே சொல்ல இதான் அவங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டா சொல்லலாமே தாராளமாக. பேர் எதுவும் மாற்றப்படலை. நிச்சயமா விசாரணை நடத்தணும், என்கொயரி கமிஷன் செட்டப் பண்ணணும், விசாரணை நடத்தணும். இந்த கோரிக்கையும் நான் பிரதமர் அவர்கிட்ட முன்வைக்கலாம். என்ன சூழ்நிலையில என்ன சந்தர்ப்பத்தில் இப்போ அவங்களோட மரணம் ஏற்பட்டதுலேருந்து தொடர்ச்சியாக என்ன சூழ்நிலையில அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க மெயினாக அது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே உள்ள யார் யாரெல்லாம் அவங்க கூட நாங்கள் வசித்தவங்க யார், அங்கே உள்ளேருந்த லிவன் சர்வன்ஸ் யார், அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அவங்களே இந்த விசாரணை கமிஷனில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை. ஆமாம், செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முறையாக நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும்னு இருக்கேன். இந்த பிரமாண பத்திரங்களுக்கு முன்னாடியே அனைத்து இந்திய அதிமுகவின் தொண்டர்கள் லட்சக்கணக்கான கடிதங்களை என்னிடம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்த பிரமாண பத்திரம் அனைத்து இந்திய அதிமுகவின் தலைமையை நான் தான் ஏற்க வேண்டும் என்று தான் அவர்களுடைய கோரிக்கை. ஊடகங்கள் நண்பர்களுக்கு என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஜே தீபா மாசு சார்பாக வணக்கத்தின் தலைமை செய்தி தொடர்பான அடிப்படை. நேற்றைய தினம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இளைய புரட்சி தலைவி ஜே தீபா அம்மா அவர்கள் தலைமையில் செயல்படக்கூடிய அமைப்பு தான். ஆகவே அதிமுக கொடியையும் சின்னத்தையும் எங்களுக்கு பயன்படுத்த உரிமை வேண்டும். பொதுச் செயலாளர் தேர்வை முறையாக நடத்த வேண்டும். ஏற்கனவே நடைபெற்ற பொதுச் செயலாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முன்வந்து வழங்கிய அபிடவிட் பிராமண பத்திரங்கள் 52,000 இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அவர்கள் அதை வெற்றிகரமாக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் பல லட்சக்கணக்கான 50 லட்சம் முதல் 60 லட்சம் வரை தாக்கல் செய்திருக்கிறோம். எங்களுக்கு போக்குவரத்து வசதி இடையூறாக இருக்கிறது, அந்த வசதியும் ஏற்பாடு செய்து வெகு விரைவிலே ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே திங்கட்கிழமை எங்களுக்கு கால அவகாசம் அளிப்பதாக தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருக்கிறது. அந்த உரிமொழி ஆவணங்களை எங்களுடைய இளைய புரட்சித் தலைவி ஜே தீபா அம்மாவிடம் டெல்லிக்கு சென்ற அனைத்து குழுவினரும் அளிக்கின்றோம்.